ஹலோ சார் இங்க குட் ஈவினிங் இங்க ட்ரெயின் எத்தனை மணிக்கு வரும் போக வேண்டிய வண்டி எல்லாம் போயாச்சு இனிமே நாளை காலையில தான் அப்போ இங்க ஒரு ட்ரெயின் கூட வராதா ஏம்பா ஒரு ஸ்டேஷன்ல எந்தெந்த வண்டி வரும் எந்தெந்த வண்டி போகும்னு சென்சஸ் எடுக்கற ஆளா நீ சும்மா தெரிஞ்சிக்கலாமேனு கேட்டேன் 2:30 மணிக்கு இந்த பக்கத்துல இருந்து ஒரு வண்டி வரும் 3:30 மணிக்கு அந்த பக்கத்துல இருந்து ஒரு வண்டி வரும் ஆனா இந்த ரெண்டு வண்டி இங்க நிக்காது थैंक यू நீங்க தூங்குங்க ஏம்பா தண்டவாளத்துல தலைய குடிச்சு தற்கொலை பண்ணிக்க போறியா அது எப்படி உங்களுக்கு தெரியும் நாம மடத்தனமா கேள்வி கேட்டோம் அவனும் மடத்தனமா பதில் சொல்லிட்டு போறான் நமக்கு வேணும் அப்பா கரெக்ட் இது சரியான இடம் ட்ரெயின் எந்த பக்கம் வரும்னு சொன்னா எந்த பக்கம்னா வரட்டும் தண்டவாளம் போட்டிருக்கானுங்க இப்படி படுத்த மூணு துண்டுல வரும் ரெண்டு துண்டு ரெண்டு துண்டு தான் நல்லா இருக்கும் வக்கீல் சார் வக்கீல் சார் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார் அனந்தகிருஷ்ணா கேஸ் நடத்துறதுக்கு ஒரு வரமுறை வேணும் நம்ம இஷ்டத்துக்கு கேஸ் தள்ளி போட்டு போக முடியாது நீங்க வெயிட் பண்ணு நான் வந்துறேன் என்ன வரமுறை வேணும் வக்காலத்துல கையெழுத்து வாங்கி ஃபீஸ் வாங்குற வரைக்கும் இந்த ஆளு ஏன் பின்னால அலைஞ்சுகிட்டு இருந்தாரு இப்ப நான் இவர் பின்னால அலைஞ்சுகிட்டு இருக்கேன் இத விட பேசாம ஜெயிலுக்கே போயிடலாம் என்ன பாக்குற நீ என்ன அடிக்க போறியா சொல்லு யார் யாரோ வராங்க அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க இதெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணா காலையிலே போட்டுக்க மாட்டேங்கிறாங்க அன்னைக்கு ஸ்டேஷன் சூப்பரண்ட மெதுவா தட்டி ஐயான்னு கூப்பிட்டேன் அதுக்கு ஒரு கேஸ் இப்போ நீ பணக்காரன் நான் ஏழை நாம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கேஸ்ல மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்க உன்ன விட்டுறானுவா என்ன மடக்கிறானுவா இது என்ன நியாயம் என்ன கேஸ் எது என்ன கேஸா என்ன பத்தி உனக்கு தெரியாதா வேலையில இருந்து சஸ்பெண்ட் ஆனப்புறம் இந்த கோர்ட்டு வராண்டால தான் நான் லோலோன்னு அலைஞ்சுகிட்டு இருக்கிறேன் இந்த கேஸுக்காக என் மாட்டை வித்தேன் மரத்தை வித்தேன் என் சம்சாரத்தோட நகை நட்டு எல்லாத்தையும் வித்துட்டேன் இனிமே விக்கிறதுக்கு என்ன இருக்குது இப்படி டார்ச்சர் பண்ற அளவுக்கு அப்படி நான் என்னையா தப்பு பண்ண ஒரு நாள் டியூட்டி முடிஞ்சு குவார்டர்ஸ்க்கு போய்கிட்டு இருந்தேன் அப்ப மூணு ஆசாமிங்க ஒரு டெட் பாடியை கொண்டாந்து ரயில்வே டிராக்ல போடுறத பாத்துட்டேன் சும்மா இருந்திருக்கலாம் இல்ல விதி அத போய் போலீஸ்ல சொல்லிட்டேன் அடுத்த நாள் குவார்டர்ஸ்க்கு திபு திபுன்னு ஒரு அஞ்சாறு பசங்க வந்தானுவா என்ன ஏதுன்னு கேக்கறதுக்குள்ள அடி உத குத்து என்ன போட்டு புரட்டி எடுத்துட்டானுவா என்ன சூழ்ந்து நின்னுகிட்டு ஏண்டா இனிமே எந்த விஷயத்தையாவது பார்த்தா போலீஸ்ல சொல்லுவியாடா நாயேன்னு விட்டான் சூருந்துட்ட அப்பதான் புத்தி வந்துச்சு இனிமே ரயில்வே டிராக்ல எவனாவது டெட் பாடிய கொண்டாந்து போட்டா பார்க்க கூடாது அப்படியே மீறி பார்த்துட்டாலும் போலீஸ்ல சொல்லப்படாது அப்புறம் என்னாச்சு ஆர்கே சிட் ஃபண்ட்ஸ்ல வேலை செஞ்ச ஜனார்தன்துடைய சாவு கொலையா தற்கொலையான்னு பத்திரிகையில என்னென்னமோ எழுதிக்கிட்டு இருந்தாங்க அத பத்திலாம் நான் கண்டுக்கவே இல்லையே சார் ஜனார்தனோட பாடி யார் ரயில்வே டிராக்ல கொண்டு வந்து போட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம் கேட்டு என்னத்துக்கு என் வாயை கலர்ற என் சொந்த பிரச்சனைக்கு வா ஒரு நாள் ஸ்டேஷன் சூப்பரண்ட் என்ன கூப்பிட்டு அனந்தகிருஷ்ணா ஒரு கேஸ் விஷயமா உங்ககிட்ட என்கொயரி பண்ணணும் அது வரைக்கும் உன்னை சஸ்பெண்ட் பண்ண போறேன் சார் என்ன கேஸ் ஆமா டியூட்டி நேரத்துல நீ தண்ணி அடிக்கிறியாமே சார் இது யார் போட்ட கம்ப்ளைண்ட் தண்ணியை நான் கண்ணால கூட பார்த்தது இல்லைன்னு அதெல்லாம் என்ன கேட்காத சம்பந்தப்பட்டவங்கள நீயே விசாரிச்சுக்க அப்படின்றாரு எனக்கு வந்த கோபத்துல ஓங்கி ஒரு குத்து அவர் மூஞ்சி மேல விட்ட அடுத்த நிமிஷம் கோர்ட்ல நிக்கிறேன் அதோட விட்டானுல கத்தி குத்து அடித்தடி கற்பழிப்பு இப்படி எல்லா கேஸையும் என் தலைமையில போட்டு என்ன பைத்தியக்கார மாதிரி புலம்ப விட்டுட்டாலுவா இந்த கேஸ்ல எல்லாம் எனக்கு சம்பந்தமே கிடையாது எனக்கு எதுவுமே தெரியாது எங்க வக்கீல் வந்துட்டாரு இன்னைக்கு வாய்தாதான் இந்த ஆளை விட்டா பிடிக்க முடியாது வக்கீல் சார் வக்கீல் சார் சமையலே இது பாருங்க என்ன சமையல் கூப்பிடாதீங்க பேர் சொல்லி கூப்பிடுங்க என் பேர் கமலக்கண்ணா ஆமா கமலக்கண்ணா டிஃபன் ரெடியா உங்க அவசரத்துக்கெல்லாம் டிஃபன் ரெடி பண்ண முடியாது நான் என்ன மிஷினா டிஃபன் ரெடி இல்ல டேங்க்ல தண்ணி இல்ல இல்ல அந்த வீட்டுக்கார கைவி மோட்டர் போட மாட்டேங்குது
ரோட்ல பஸ் லாரி எல்லாம் போகும் சமத்தா ஓரமாக போயிட்டு ஓரமாக வந்துருங்க கை பிடிச்சிட்டு போங்க கை பிடிச்சிட்டு போங்க டாடா பாட்டி டாடா டாடா யா வக்கீலே கொஞ்சம் நில்லுங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் இந்த வயசுல என்கிட்ட என்ன முக்கியமான விஷயம் உங்களை பார்க்க வர்றவனுங்க எல்லாம் வாய் நிறைய வெத்தலை பாக்க போட்டுக்கிட்டு கண்ட எடுத்தா துப்பி வச்சிடறானுங்க வீடு பூரா ஒரே கரை ஒண்ணு செய்ய என்ன அதே காவி கலர்ல வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிரு காரி துப்பினாலும் தெரியாது என்ன கிண்டலா என் புள்ள கோதண்டம் துபாயில எண்ணெய் கிணத்துல இறங்கி இறங்கி கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்துல கட்டின வீடு இது ஞாபகம் இருக்கட்டும் ஓகே சார் முதல்ல நம்ம அவட குழு பறக்கணும் என்ன கேக்குது தெரியுமா இங்க வீட்ல இருக்கிற ரெண்டு பேரு உங்களுக்கு எதுக்கு மாசத்துக்கு மூணு மூட்டை அரிசி நீங்க என்ன மனுஷங்களா பேயான்னு கேக்குறீங்க கைவே யார பாத்திர கிளவிங்கிற தொட்ட பக்கத்தை பிஞ்சிடும் அக்கில் நீங்க அந்த கிளவி செக்ஷன் சொல்லுது இவர் யாரு சார் உங்க தம்பியா ஆமா உங்களை மாதிரியே இருக்காரு என்ன ஆமா பழக்கண்ண என் தம்பியா நீ ஆமா நான் ஒரு ஆளு தான் அரசி கழிஞ்சிட்டு இருக்கேன் நீ பாட்டு இன்னும் ரெண்டு பேரை கூட்டம் என்ன அர்த்தம் இந்த பாரு பழைய மாதிரி என்ன மிரட்ட முடியாது நீ இப்ப கூட்டு வந்திருக்கேன் இந்த பையன் யாரு தெரியுமா ஒருத்தனை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவன் பரவாயில்ல அழைச்சிட்டு வந்திருக்கேன் கொலைக்காரனா என்ன கொலைக்காரனா ஜாக்கிரதை யாரு அடுத்தது ஒன்னையும் கொலை பண்ணிடுவான் பாட்டி என்ன பக்கீல வேலையில கிடைக்கிற பாம்ப கொண்டாந்து வீட்டுக்குள்ள வச்சிருக்காரு பாம்ப கொண்டாந்து வச்சிருக்காரா ஏன் கோர்ட்ல வாதாடுறத விட்டுட்டு ரோட்ல வித்த காட்ட போறாரா பாட்டி இது வேற என்னடா வேற பாட்டி உனக்கு கந்த சிசி கவச்சன் தெரியுமா தெரியும் தெரிஞ்சா ஒரு நாளைக்கு மூணு வேலை சொல்லு பசங்களையும் சொல்ல சொல்லு அப்புறம் வீட்டுல இருக்கிற அருவா கத்தி மண்வெட்டி கடப்பாறை இதெல்லாம் ஒழிச்சு வை பசங்களுக்கு புத்தி சொல்லி கீழே இருக்க சொல்லு மாடிக்கு அனுப்பாத ஏண்டா பாட்டி பக்கீல ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்காரு அவன் ஜெயில இருந்து பரோல்ல வந்திருக்கா நீ போய் சொல்லிடு அதுவே நீ முந்திக்கிட்டேனா போய் சொல்லிடுறேன் சாகுற இப்பவே அவனை வீட்டை விட்டு வெளியில விரட்டுறானா இல்லையான்னு பாரு பாட்டி வானா அவங்கள்ட்ட மோதாத விட்டுடு சி வாய் மூடு அந்த வக்கீல கூப்பிட்டு நார் நாரா கிளிக்கல கத்தாது அந்த கொலைகாரனை கேட்க போகுது கேட்கட்டும்டா கேட்கணும்னு தானே கத்துறேன் எனக்கு எவங்கிட்டையும் பயம் கிடையாது என்ன என்ன நினைச்சனே எங்க அப்பா மிலிட்டரியில சேர்ந்து 20 வருஷம் பார்டர்ல இருந்தாரு எங்க தாத்தா 30 வருஷம் பார்டர்ல இருந்தாரு என்ன எங்க பெரியப்பா ஒருத்தர் தான் எங்க பெரியம்மா முந்தான பார்டரையே பிடிச்சிக்கிட்டு இருந்து வீணா போயிட்டாரு மத்தபடி நாங்க வீரமான குடும்பம்டா இப்பவும் பள்ளத்தூர்ல போய் நின்னுகிட்டு பார்டர் குடும்பம்னு கேட்டு பாரு ஆறிட மாட்டாங்க பாட்டி அவனை விரட்டுறதுக்கு நீதான் கரெக்டான ஆளு யோ வக்கீலே கீழே இறங்கி வாயா கண்ட கண்ட குலகார பசங்களை வீட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு நான் உனக்கு வாடகைக்கு விட்டேன் வாயா கையில கட்டி வச்சிருக்கான்டா வக்கீல் குளிச்சுக்கிட்டு இருக்கார் இங்க என்ன கலட்டா தீயும போ மாட்டி என்ன ஒரே சத்தம் ஒரு சத்தம் இல்லையே என்னடா சத்தம் பாட்டி ஏதோ கேக்கணும்னு கேளு கேளு நான் என்னடா கேக்கணும்னு இருந்தேன் இவன் தான் சொன்னா வந்திருக்கிறவன் சுத்த மோசமானவன் கொலகாரன் அவனை கொண்டு அந்த வக்கீல் இங்க வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னியா இல்லையாடா பாட்டி என்ன பாட்டி கூட்டி தம்பி கொலகார தம்பி உன்னை பார்த்தா இல்ல உங்களை பார்த்தா துபாயில இருக்கிற என் புள்ள கோதண்டராம மாதிரியே இருக்குது உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க நான் உடனடியே செஞ்சு தர்றேன் இது உங்க வீடு மாதிரி ஆப்பிள் நல்லா இருக்க வேண்டாம் நான் கடிச்சு சாப்பிட்டுக்கிறேன் நீங்க போங்க கத்தி எடுத்துக்கிட்டே போயிடுங்க நல்லா இருப்பியா நேரடியா குழந்தை என்ன மாட்டி விட்டியா கண்டிப்பா நான் நீ காலி இல்லடா குழந்தை மகள் பேசாத பேசல அவன பார்த்தேன்னு அப்படியே பிளேட்ட மாத்திட்டியா இந்த லட்சணத்துல பள்ளத்தூர்ல போய் இருக்காத சொல்றேன் பாட குடும்பத்தை பத்தி பாட குடும்பமா நீ பிராட பிராடு குடும்பம் பக்கீலு கெட்ட நேரத்துலயும் உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் தான் கன்னத்துல பட்டாடி கண்ணுல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் இனிமையாவது வேலையா வெளியில போகும்போது ஏதாவது நல்ல முகத்துல முடிச்சிட்டு போங்க இவன் முகத்துல முழிக்காதீங்க பக்கீல் சார் முதல்ல அந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போவோம் ஏண்டா அன்னைக்கு சும்மா இருந்தவங்களை ஸ்டேஷனுக்கு கூட போய் போலீஸ்காரனுங்க முட்டி முட்டி பார்த்தானுங்க இன்னைக்கு எவ்வளவு தவங்களை பொத்தி பொத்தி எடுத்திருக்கான் இந்த அம்மாவோட ஒரு தரத்தனை முடிச்சு விடு முதல்ல காலி பண்ணுவோம் அறிவு கெட்டவனே எங்கே கிடந்த ஒரு கொலகாரனை கொண்டாந்து வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்காரு இதுக்கெல்லாம் நானோட பொறுப்பு கமலக்கண்ணா சார் ஒரு உதவி பண்றியா சொல்லுங்க சார் பக்கத்துல ஒரு ஆட்டோவை புடிச்சு எவ்வளவு சீக்கிரம் இந்த கிளவி அனுப்ப முடியுமோ அனுப்பு என்ன பே நீயும் போடா ஆட்டோலியா ஆட்டோலியா நடந்தே போடா அறிவட்ட கழுதுங்களா ஒரு மனுஷன் வாழ்வா சாவான்னு போராடிக்கிட்டு இருக்கான்
நீங்க ரெண்டு பேரும் தஞ்சாவூர் தவுல் மாதிரி அடிச்சுக்கறீங்களே போக எதிர்ச்சி ஐயோ பாவம்னு பாக்க வந்தேன் பாரு எனக்கு வேணும் வராத கிளவியா கிளவி இவர் பெரிய குமரன் அப்பா இங்க இருக்காரு உன் வக்கீல் போ யோ கேகே இத்தனை நாள் எங்க போனே அது ஒண்ணு இல்ல ஊர்ல எங்க மாமாவதர் தவறி கணத்துல விழுந்துட்டு தான் செய்து வந்தது அதான் பாக்க போயிருந்தேன் वकील இங்க பையல வந்துட்டியா நீ நினைச்ச உடனே போறதுக்கு வரதுக்கு என்ன சத்திரம் நினைச்சா இருடா உட சொல்ற அம்மா 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 டே கவலக்கண்ணா ஏடா சொந்தன்னு வேற சொல்லிக்கிட்டு நீ போறது வரது கேக்குறதுக்கு நாடி இல்ல நினைச்சா என்ன வக்கீல் சார் நேத்து ராத்திரி ஃபுல்லா ஆளைக்கானோ என்னாச்சு தரவே போயிருப்பேப்பா தர்ம அடின்னு கேள்வி தான் பட்டிருக்கேன் அது நேத்து தான் தெரிஞ்சது ஏ உடம்பு பூரா ஒத்தனை கொடுக்கணும் தவிர ரெடி பண்ணு வெண்ணி எண்ணெய் போ என்ன பாக்குற ஒத்தனை கொடுத்துட்டு வர அம்மா அப்பா யோ தரியணி நான் சும்மா நிக்கிறேன் சும்மா நடுராத்திரில ஏன் வீட்டு வாசல ஏண்டா நிக்கிறேன் ஏண்டாவா என்ன கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுற பல்ல உடைச்சிருவேன் அயோக்கியா பயல இந்த பாருடா நடு ரோடு நான் நிப்பேன் இது கவர்மெண்ட் இது டாக்ஸ் கட்டற என்ன எவடா கேக்குறதே ஏம்பா சங்கர் யார் பாதே யாருன்னு தெரியலப்பா முழியே சரியில்ல சொல்ல மாட்டேங்கறான் போன வாரம் மளிகை கடை கோபால் அவன் பொண்டாட்டியோட படுத்திருந்த போது எவனோ ஒருத்தன் ஜன்னல் வழியா எட்டி பார்த்தானே அவன மாதிரியே இல்ல இவன் எந்த ஆளு மாதிரி இருக்கு யார் பொண்டாட்டி யாரா பார்த்தா அது உங்களுக்கு பழக்கம் ஆமாயா அந்த ஆளு மாதிரியே தான் இருக்கு யோ நில்லையா என்ன அது எல்லாரும் வர்றீங்க நரேந்திரா இந்தாப்பா நில்ல இங்க வாயா இந்த நேரத்துல எங்க போயிட்டு வரா வந்து செகண்ட் ஷோ சினிமா போயிட்டு வர்றேன் என்ன கதைய விடுற இந்த ஏரியாவுல சினிமா தியேட்டர் இல்ல ஏடியா கவுண்டர் பையல சார் வீணா என் பேர்ல சந்தேகப்படாதீங்க நான் ஒரு அட்வொகேட் அட்வொகேட்டா அட்வொகேட்டா கவுண்டர் பையல கிரையடா எட்ரா கவுண்டர் பையல இத பாருங்க பாடா போடான்னு மரியாதை குறைவா பேசாதீங்க அட்வொகேட் சந்திரசேகர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அது நான் தான் முதல்ல சினிமாவுக்கு போயிட்டு வந்தாங்கற இப்போ என்னடானா அட்வொகேட்ங்கற உன்னை இப்படி எல்லாம் கேட்டா சரிப்படாது நட ஸ்டேஷனுக்கு இத பாருங்க வாயா நீ வர்க்கப்படாத வாயா பாருங்க தாப்பா உன் ஃப்ரெண்டுக்கு கோர்ட்ல தண்டனை கொடுத்தாச்சு நீ வந்தது லேட் இனிமே இந்த கேஸ்ல என்னால எதுவும் பண்ண முடியாதா ஒரு வக்கீல வச்சு கேஸ் நடத்த என் ஃப்ரெண்ட் நரேந்திரன் ஒத்துக்கல தாப்பா நோயாளிய கேட்டுகிட்டா வைத்தியம் மறந்து கொடுப்பான் ஆல்ரெடி இந்த கேஸ் முடிஞ்சு போச்சு இனிமே இத ரீஓபனே பண்ண முடியாது சார் நீங்க அப்படி சொல்ல கூடாது சார் உங்களால தீக்க முடியாத கேஸ் எதுவுமே இல்லன்னு எல்லாரும் சொல்றாங்க நீங்க மனசு வச்சா எனக்கு உதவலாம் சார் நீ சொல்றது அத்தனையும் உண்மை சட்டத்துல இருக்கிற பாயிண்ட்ஸ் அத்தனையும் அத்துப்படி எனக்கு பெரிய பெரிய வக்கீல் ஜட்ஜஸ் எல்லாம் என் யோசனையை கேட்க என் வீட்டுல கியூ நிப்பானுங்க ஞாபக சக்தியில நான் ஒரு கம்ப்யூட்டர்னு பாபநாசம் பரமசிவம் அடிக்கடி சொல்லுவார் யார் சார் அவரு அவர் எங்க அப்பா தான் சார் அவர் மட்டும் இல்ல எல்லாரும் உங்களை பத்தி நல்லா சொன்னதுனாலதான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன் சரி நீயே என்னை பத்தி இவ்வளவு தூரம் பெருமையா பேசுறதுனால உனக்கு உதவி பண்றேன் ஆனா உன் ஃப்ரெண்ட் இந்த கேஸ்ல எனக்கு ஒத்துழைப்பானா நிச்சயமா ஒத்துழைப்பாரு சார் இன்று போய் நாளை வா யோசிச்சு வைக்கிறேன் போ எல சமையலே என்னையா இப்படி ஒரு பைத்தியகாரத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிற குற்றம் செஞ்சவன்லாம் குற்றத்தை ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு வந்துட்டா கருப்பு கோட்டு போட்ட அலையிற எங்களுக்கு எல்லாம் என்ன மரியாதை என்ன யாரு இது வக்கீல் உங்களுக்கா கூட்டிட்டு வந்தேன் நடந்ததை பத்தி நீ கவலைப்படாத தைரியமா இரு உன்ன நான் காப்பாத்துறேன் எப்படி காப்பாத்துவீங்க எப்படி காப்பாத்துவேன் நல்ல ஆளப்பா வெத்தலை கடை சண்முகம் கொலை வழக்கு கேள்விப்பட்டிருக்கியா பட்ட பகல்ல பசார்ல பல ஆயிரக்கணக்கானவங்க மத்தியில அவன் மச்சனை சோமவனை கொலை பண்ணான் கொலை பண்ணிட்டு நேர என்கிட்ட தான் வந்தான் நான் என்ன பண்ணேன் தெரியுமா பல பேரை புடிச்சு அவன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே பஸ் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான்னு சர்டிபிகேட் வாங்கினேன் அதே சர்டிபிகேட்ட கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண கேஸ் ஜெயிச்சு போச்சு கேஸ ஜெயிச்சுட்டு வெளியில வந்தா எனக்கு முதல் மாலை போட்டவனே அந்த கொலகார சோமுதான் ஜனா என்ன இதுல வேண்டாத வேலை இல்ல
இந்த கேஸ்ல அப்பீல் பண்ண முடியும்னு வக்கீல் சொல்றாரு. அப்பீல்? வக்கீல் சார், நான் கொலை பண்ணலன்னு எப்படி நிரூபிப்பீங்க? உனக்கு பைத்தியா? என்ன முழிக்கிற? அப்பீலுக்காக அப்படி உடுவேன். நீ புத்தி சுவாதீனம் இல்லாம இருந்தப்போ அப்படி எல்லாம் நடந்துகிட்டேன்னு கேஸ நிரூபிப்ப. வக்கீல் சார், இது ஏற்கனவே முடிஞ்சு போன கேஸ். இது போய் மறுபடியும் கலர வேண்டாம். எனக்கு என்ன ஒரு உதவி செய்ய முடியுமா? என்ன? எனக்கு கரிச்சிருக்கிற ஆயுள் தண்டனையா தூக்கு தண்டனையா மாத்த முடியுமா? ஏப்பா, இது நிஜமான பைத்தியக்காரன் தான் போல இருக்க. உனக்கு மறுபடியும் சொல்றேன், இனிமே என்ன பார்க்க வராத, வேலையில்லாத வக்கீல் எல்லாம் கூட்டு வராத. டேய், என்னடா விளையாடுறீங்களா? போறதுக்கு கூட டைம் இல்லாம கோர்ட்லயே சுத்திக்கிட்டு இருக்கற, இங்க கூட்டி கொண்டாந்து என்ன பைத்தியக்காரன் ஆக்கிட்டிய? பிளடி ஃபூல். சார், என்ன நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? எங்க இந்த ஜனாப்பைய எங்கயாவது ஒழிஞ்சிட்டு இருக்கானா? அவன் ஒரு விளையாட்டு புள்ள சார். ஜெயிலுக்குள்ள இருக்கிற நானே எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் இவன் என்ன வெளியே கொண்டு வரணும், காப்பாடணும் கடன் குதிக்கிறான். கொஞ்சம் விட்டா நான் தான் இந்த கொலைய பண்ண, என்ன தூக்கி உள்ள போறேன்னு சொன்னாலும் சொல்லுவான். வக்கீல் சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த ஜனாப்பையில பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட சொல்லுங்க, ஜனா உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், வெளியே வாங்கின கடன் எல்லாம் அடைக்கணும், இந்த மாதிரி பொறுப்பான வேலையெல்லாம் இருக்கிறப்ப சும்மா சும்மா இந்த நரேந்திர பையில பாக்கிறதுக்கு ஜெயிலுக்கு போகாதன்னு சொல்லுங்க. என்ன சொல்றீங்க? ஒரு புத்தகத்துக்கு அவார்டு வந்துட கூடாது, எல்லாரும் அதே புத்தகத்தை கேட்டு அலைவாங்க. ஹலோ, என்ன ஒரு நிமிஷம், உங்களுக்கு என்ன ராம் நரேந்திரன் எழுதின ஏதோ ஒரு மனிதன் தானே வேணும்? அது அவுட் ஆஃப் ஸ்டாக், இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க. சொல்லுங்கம்மா. சார், ராம் நரேந்திரன் எழுதின வேற புத்தகம் ஏதாவது இருக்கா? அவர் எழுதினது ஒரே ஒரு புத்தகம், இதோ ஒரு மனிதன், அது அவுட் ஆஃப் ஸ்டாக், நீங்க போயிட்டு அடுத்த வாரம் வாங்க. சார், ஏய் சடாச்சாரம், வாசல் ஒரு போர்டு எழுதி வை, ராம் நரேந்திரன் எழுதின இதோ ஒரு மனிதன் அவுட் ஆஃப் ஸ்டாக். சொல்லுங்க மேடம், எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. மிஸ்டர் ராமுடைய அட்ரஸ் தானே எழுதிங்க? மிஸ்டர் ராம், கேர் ஆஃப் அட்வொகேட் பி ஏ சந்திரசேகர், நம்பர் 7 வைத்தியராமன் ஸ்ட்ரீட், டி நகர், மெட்ராஸ் 17. அடடே, நீயா என்னம்மா புருஷனை பிடிக்கல, டைவர்ஸ் வேணும்னு வாங்கி கொடுத்தேன், இப்ப என்ன சேரணுமா? வா, சேர்த்து விடுறேன். குளிர்காலம் தனியா இருக்க முடியாது. என் தொழில் எவ்வளவு கேவலமா போச்சு. யார் நீ? சார், நான் ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டர், நாவலாசிரியர் நரேந்திரனை பார்க்கணும். முதல்ல வெளியில போ, வெளியில போ. இந்த வீட்டுக்கார கிழவிய சொல்லணும், தெருவுல போறவங்க வர்றவங்க எல்லாம் மாடிக்கு அனுப்பிச்சா. நீங்க வந்து நரேந்திரனை பார்க்கணும், சுரேந்திரனை பார்க்கணும், இங்க ஒரு வயலு கிடையாது. முதல்ல வெளியில போ. வந்துட்டாளுங்க. கமலக்கண்ணா, முட்டை ஆம்லெட் ரெடியா? சும்மா அவசரப்படாதீங்க, நானும் காலையில இருந்து கோயில் எடுத்து உட்காந்துட்டு இருக்கேன், இன்னும் முட்டை போடல. உங்க அவஸ்துக்காக நானா முட்டை போட முடியும்? அட முரட்டு மூதேவி, ஓ முட்டை வேண்டா தீமா. என்ன இன்ன நீ போவே இல்லையா? சார், நான் ஒரு ஜர்னலிஸ்ட், மிஸ்டர் நரேந்திரனுடைய ஃபேன். நீங்க திட்டினாலும் சரி கத்தினாலும் சரி, இன்னைக்கு பூரா இங்கேயே இருந்து அவரை பார்த்துட்டு தான் போவேன். பத்திரிக்கை நிருபரா? உன் பேர் என்ன? அனிதா. இப்ப நீ நரேந்திரன பாக்கணும், அவ்வளவுதானே? ஆமா சார், அதுக்கு மட்டும் நீங்க பர்மிட் பண்ணீங்கன்னா I'll be extremely grateful to you. நரேந்திரனை நீ பார்த்தாச்சு, இப்ப நரேந்திரன் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கற. ஆமாமா, நாவலாசிரியர் நரேந்திரன் நான் தான். நிஜமாவா சார்? சார், என்னால நம்பவே முடியல. வேணா கற்பூரம் வாங்கிட்டு சத்தியம் பண்றேன், நான் தான்பா நரேந்திரன். ஐ ஆம் ஏ லீடிங் கிரிமினல் லாயர் வித் 30 இயர்ஸ் பிராக்டிஸ். ரிலாக்ஸேஷனுக்கு தாமா இதெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கிறேன். சார், அப்ப அந்த நரேந்திரன் என்னோட புனைப்பெயர். சார், இது உங்க முதல் நாவலா? என்ன கேட்டா? 301 நாவல், 300 எழுதி பரணையில போட்டிருக்கேன், வெளியில சொல்லிடாத, பப்ளிஷர்ஸ் எல்லாம் வந்து உசர வாங்கிடுவாங்க. சார், இந்த அவார்டு வாங்கின நாவலுக்கு அப்புறம் பேர் ஏதாவது எழுதுறீங்களா? புதுசா ஒன்னு எழுதிட்டு இருக்கேன், அது வாட்டுக்கு போயிட்டு இருக்கு. பேர் என்ன சார்? பேரு சந்திரசேகர், BABL. ஐயோ, அது இல்ல சார், நாவலோட பேரு. ஆசை வந்துருச்சு பாத்தியா, அதாவது வானத்தில் பறக்கும் வாத்து. என்ன தீம் சார்? அதாவது தாலி கட்டின புருஷனை பொண்டாட்டி கெல்றா, கொல்றா. இந்த கதைக்கும் தலைப்புக்கும் சம்பந்தமே இல்லையே. அங்கதான் பொடி வச்சு எழுதுறேன், படிச்சா தெரியும். முதல்ல புருஷன் பொண்டாட்டிக்குள்ள வாத்து வாங்குறதுதான் சண்டையே ஸ்டார்ட் ஆகுது. வாத்தா வாழ்க்கையான்னு கொண்டு போறேன் கதைய. சார், உங்களுக்கு பிடிச்ச எழுத்தாளர் ராஜா தேசிங்? சார், அப்படி ஒரு எழுத்தாளரே இல்லையே. எழுதவே வேண்டியது இல்லையே. ராணி பத்மினிய எப்படி குதிரையில வச்சு அவர் தூக்கிட்டு போனாரு, அத மாதிரி வாத்தா வாழ்க்கையான்னு நான் கொண்டு போயிட்டு இருக்கேன். சார், என்னோட வாழ்க்கையில இப்படி ஒரு எழுத்தாளரை பார்த்ததே இல்ல. இனிமேல நீ பார்க்க முடியாது. நான் வரேன் சார். அடிக்கடி வா. இல்ல வேண்டாம். அதுவா இஷ்டம்.
அட என்ன அவனோட பெரிய வம்பா இருக்குது ஊர்ல இருக்க முக்கால்வாசி பேர் ராம் நரேந்திர யாரு ராம் நரேந்திர யாரு யா உசர வாங்குறான் அந்த கதை எழுதுனது நீதான்னு சொல்லிட போற வக்கீல் சார் அப்படி எதுவும் பயிடாதீங்க யா நான் நிம்மதியா இருக்க வேணாமா வா செக்ரட்டரியா ஐ ஆம் எ லீடி கிரிமினல் லாயர் மேன் நான் வெளியட்ட எழுந்த புக்கை நீங்க யார கேட்டு பப்ளிஷ் பண்ணீங்க அந்த பரதேசி வாடனாயா பப்ளிஷ் பண்ண சொன்னா அவன் வாங்கி படிச்சு பார்த்தானா ஆஹா ஓஹோன்னு சொன்னா சரிதான நானும் வாங்கி படிச்சு பார்த்தேன் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால பப்ளிஷ் பண்ண சொன்னேன் ஏப்பா இதுல உனக்கு என்ன நஷ்டம் அவார்டு ஒரு பக்கம் ரிவார்டு ஒரு பக்கம் இத எவன் எழுதுனான்னு அவன் முடிய பிச்சுக்கிறானே வக்கீல் சார் ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட் இந்த அமைதியான சூழ்நிலையில நான் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கேன் அதை மட்டும் கெடுத்துறாதீங்க நான் இங்க இருக்கிறத யார்கிட்டயும் சொல்லிட வேணாம் ஏற்கனவே உன்ன கிறுக்கேன்னு எனக்கு தெரியும் ஆனா நீ எந்த கேட்டகரின்னு எனக்கு தெரியலப்பா அது உங்களுக்கு புரியாது நீங்க கிளம்புறீங்களா வேற என்ன இங்கேயே வா இருப்பேன் உன்ன மாதிரி கைதியா நான் வந்து கிரிமினல் லாயர் அது போட்டோம் நீ எழுதுனியே அதுக்கு ராயல்டி குவியுது அந்த பணத்தை என்ன பண்றது அது ஏதாவது ஒரு அநாத ஆசிரமத்துக்கு எழுதி வச்சிருங்க வெளியில வந்தா நீ அநாதை ஆயிடுவியே நான் சொல்றபடி கேளு மனசுல தோன்றதெல்லாம் எழுதிக்கிட்டே இரு நான் அதை காசாகிட்டே வர்றேன் பின்னால நீ வந்தீன்னா பேச தெரியாதா ஊமையா பேச சார் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் ஐயோ அது இல்ல சார் நரேந்திரன் நான் ஜெயில பார்த்தப்போ அவர் என்கிட்ட சொன்ன விஷயத்தை கேட்டு நான் அப்படியே அசந்து போயிட்டேன் சார் நீ அசந்துட்டியா நான் நம்ப மாட்டேன் நீ அசர்ற பொண்ணே இல்லையே அது போட்டும் நீ அசரும்படியா அவன் என்ன சொன்னா சார் எல்லார்கிட்டயும் திறமை இருக்கலாம் ஆனா அது தூண்டி விடுறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா அது மாதிரி நரேந்திரனை எழுத தூண்டி விட்டதே நீங்க தான் சொன்னார் சார் பைத்தியக்கார பையன் நான் ஐடியா கொடுத்தது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னேன் என்கிட்ட சரி சரின்னு நிட்டு சாரிய கண்டவன உளறிட்டான் பொதுவாமா தாம்பள பயல்களுக்கு ரகசியம் நிக்கிறது இல்ல சார் நீங்க ஒரு தமாஷான ஆளு சார் நரேந்திரன பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய பேர் ஆர்வமா இருக்காங்க அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும் என்ன செய்யணும் மிஸ்டர் நரேந்திரன் யாரையுமே சந்திக்க இஷ்டம் இல்லாம எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்காரு அவரை நீங்க போய் பார்த்து பேசுனீங்கன்னா நிச்சயம் பரவல அவரை சம்மதிப்பாரு இது உங்களால தான் சார் முடியும் அவன் ஒரு மாதிரி இருந்தாலும் நீ என் வீட்டு படியேறி வந்து சொல்லிட்ட அவகிட்ட பேசுறேன் என் பேச்ச எவனாலையும் கேட்காம இருக்கவே முடியாது நீ தைரியமா போ உங்க ரெண்டு பேரோட ஆசைக்கும் மதிப்பு கொடுத்து இந்த ராம் நரேந்திரன் பரவல வெளியே வந்திருக்கான் 28 days at your disposal ரொம்ப சந்தோஷம் வாங்க என்ன வா சொல்லு கேஸ் நரேந்திரா நான் அப்படி இங்கே இருக்கேன் நீங்க உள்ள போய் வேலையை பாருங்க இன்னைக்கு ஒரு மர்டர் கேஸ் ரெண்டு மூணு பேரை கிராஸ் எக்ஸாமின் பண்ண வேண்டியிருக்கும் அதுல ஒருத்தன் செவுடு கேட்ட கேள்வியே திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு இருப்பேன் டைம் ஆகும் வக்கிலியா வக்கிலியா வணக்கங்க ஏண்டா இந்த மரடர் கேஸ்ல செத்தது நீதானே ஐயோ வந்து நான் இல்லைங்க என் தம்பிங்க அட கரெக்ட் மூதேவிங்கள அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா இருந்து எனக்கு கன்ஃபியூஷன் சட்டப்படி இந்த கேஸ் ஜெயிக்காது நான் தான் ரப்பரா இழுக்கணும் எப்படியோ காப்பாத்தா போதும் ஃபீஸ் கொடுத்துட்டியா அன்னைக்கே கரெக்டா கொடுத்துட்டுங்க பின்னால வா சரிங்க அப்ப ஒரு வாரம் உங்கள யாராவது உள்ள போய் இருக்க முடியுமா பரவாயில்ல தள்ளி போட முடியாதுங்க அதுக்குள்ளே நீங்க நடத்துங்க நான் இருக்கணும்னு அவசியம் இல்ல என் நாவலுக்கு விழா நடத்துங்க எனக்கு வேண்டாம் நோனோ இந்த விழாவுடைய கதாநாயகன் நீங்க தான் சார் நீங்க வந்தாதான் இந்த விழாவே களகட்டும் அப்ப ஒண்ணு பண்ணிடுவோம் மினிஸ்டர் இன்னைக்கே போய் பார்த்து 11 தேதிக்குள்ள ஒரு டேட்டா பிக்ஸ் பண்ணிடுவோம்
எனக்காக ரொம்ப ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம், எப்படி நடக்குதோ நடக்கட்டும். என்ன சார் சொல்றீங்க? பின்ன என்னங்க, மந்திரியை பார்த்து ஆக வேண்டிய காரியத்தை செய்யுங்க, ஓடுங்க, பரப்புடுங்க பரப்புடுங்க. என்னப்பா ரொம்ப டீப்பா எழுதுற, என்ன எழுதுற? கவிதை எழுதிட்டு இருக்கேன். கவிதையா? நானும் தான் எழுதுவேன். நீங்க கவிதை எழுதுறீங்களா? என்ன கவிதை எழுதிருக்கீங்க? சிந்து நதியின் மிசை நிலவினிலே. இந்த கவிதை நீங்க எழுதுனீங்களா? வெளிய போய் சொல்லாதீங்க, உதப்பான். எதுக்கு உதப்பான்? பள்ளிக்கூடத்துல வாத்தியார் சொல்ல சொல்ல நான் எழுதுனேன், எதுக்கு உதப்பானா? எதுக்கு உதப்பான்னு கணக்கே கிடையாதா? இதை விட பெட்டரா எழுது பாப்போம். ஏதாவது கலாட்ட பண்ணலாம், தூக்க வராத. நான் கொஞ்சம் அவசரமா வெளியே போனோம். இந்த பாரு விளையாடுறியா? நீ வந்து பரவல்ல வெளியில வந்திருக்கிற கைதி, என் கஸ்டடியில இருக்க. உன்னை நான் தனியா அனுப்பிச்சுட்டு மடியில நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கிறோமா? நானும் உன்னோட வருவேன். நீங்க அங்க வரக்கூடாது சார், வந்தீங்கன்னா காரியமே கெட்டு போயிடும். என்னால ஒண்ணு கெடாது, கண்டிப்பா நான் வருவேன். வந்து தொலைங்க. என்ன இப்படி சலிச்சுக்கிறான்? ஆமா, இப்ப நாம எங்க போறோம்? என்ன நான் கேக்குறேன், பதில் பேசாம வந்துகிட்டே இருக்கிற? தேவராஜோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு. அங்க ராத்திரியில என்ன நடக்குதுன்னு நான் பாக்கணும். ரொம்ப அவசியம்தான். இந்த பாரு, உனக்கு உசிர் மேல ஆசை இருந்தா முதல்ல வண்டிய திருப்பு. எனக்கு உயிர் மேல ஆசை இல்ல. எனக்கு உயிர் மேல ஆசை இருக்க, திருப்பு. இதுக்கு தான் அப்பவே படிச்சு படிச்சு சொன்னேன், கூட வராதீங்கன்னு. கேட்டீங்களா? இப்ப என்ன மொழி போச்சு? வண்டிய ஓரம் நிறுத்த. இறங்குங்க. இதுக்குதான் உங்க சைஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு வண்டி வாங்கிக்கணும். போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாயா, பேய் பிசாசுன்றாங்க, பயமா இருக்கு. வக்கீல் சார், என்னாச்சு, எப்படி உங்களுக்கு இப்படி அடிபட்டுச்சு? ஐயோ, அதையா கேக்குற? மூணு குத்து, ஏழு அடி, நாலு உத, சொல்லக்கூடாத இடத்துல எல்லாம் அடிச்சானுங்கப்பா. இன்னொன்னு சொன்னானுங்க பாரு, நான் எங்க அம்மாவுக்கு இல்லீகலா பிறந்தவனா, அதையும் லோக்கல் லாங்குவேஜ்ல சொல்றானுங்கப்பா. யாரு யாரு இப்படி எல்லாம் செஞ்சது? அட, அடிக்கிறவன் அட்ரஸ் கொடுத்துட்டு அடிக்கிறான். எது எப்படி இருந்தாலும் நாளைக்கு உன் அவார்டு ஃபங்க்ஷனுக்கு நான் வந்துடுறேன்.